தளர்ச்சி வருவதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிரித்து பார், மகிழ்ச்சியாறு நடப்பது நடக்கட்டும். இது போன்ற ஒருத்தன் கேட்டு தின்னு கட்டில அந்த தளர்ச்சி வந்த காலத்தில், உறக்கம் என்பது தளர்ச்சி சோர்வு, தளர்ச்சி வந்த காலத்தில் இந்த சொற்கள் தாங்கும், நடப்பது நடக்கட்டும். எது வந்து நேரினும் மாறினும் இரண்டு ஒன்று போசமா, எது வேணால் நடக்கட்டும். இந்த மாதிரி ஒருவன் கேட்டு தெரிந்து அதான் மல்லு சொன்னால் ஒர்க்கத்தின் ஊன்றா துணை, ஊன்றா துணை. தளர்ச்சி வரத்தான் செய்யும், எல்லாம் சாவை தான் போகிறான். உன் மனைவியும் சாவா, இவனும் சாவா, தாயும் சாவா, தந்தையும் சாவா, அண்ணன் தம்பி அத்தனை பேரும் சாவை தான் போகிறான். நீ முன்னே ஏன் சாவுற, இருந்து மெதுவாக சாவிடாமா? அப்போ நீ மெதுவாக சாவலாம், போய் கவலைப்பட்டு செத்து போவாதேன்னு சொல்லுகின்ற ஆற்றல் வல்லுவனுக்கு உண்டு. கட்டிலராயின்னு கேட்க, அகுது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் உண்டாகும் தளர்ச்சி. தளர்ச்சி வந்த காலத்தில் ஊன்றுகோல் போன்று இந்த சொற்கள் உனக்கு துணை நிற்கும். அது எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியுமாண்ணா? கவலைப்படுனா செவத்தில் போய் மூட்டிக்கிறான். நீ என்ன, நீ என்ன செய்ய முடியும்? நீ கவலைப்பட்டு அதை ஆகுனா, அதனால் ஆகும் காரியம் உண்டா? தடுக்கொண்டால் முடியுமா? சிரிப்பதான் மடுத்தவா எல்லாம் பகட நான் ஊற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்தான். எப்படி வண்டி மாட்டை காட்டினான், நம்ம நாடு விவசாய நாடு இல்லைவா, வண்டி மாடு காட்டுறான். மாடு என்ன செய்யும்? மடுத்தவா எல்லாம் மேடு பள்ளத்தில் முண்டிக்கிட்டு தள்ளும், முன்கால வச்சுக்கிட்டு அழுத்திக்கிட்டு போவோம். மடுத்தவா எல்லாம் பகட மாடு பாடுறா, மேடு பள்ளத்தில் எப்படி போகுது? பகட நான் விட்டு இடுக்கன்னு இடர்பாடு விடுது. அந்த மாதிரி வள்ளுவன் அப்படி எல்லாம் சொல்லுவான், பல வகையாக சொல்லியிருப்பான். கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு ஏன் செவிவளவன் செவி புலன்னா? ஏன் இந்த கேள்வி செல்வத்தை வைத்திருக்கிறேன்? கேள்வி செவி செல்வம், கேள்வி என்ற அதிகாரம் வைத்த நோக்கமே மனித வர்க்கமே நீ நிலைத்தவன் நிலைத்தவன் அல்ல. என்று எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நீ வாழப்போகிறாய்? உன்னால் முடியாது. ஆளுவது வாழ்வதே சில நாட்கள் அல்லது சில ஆண்டுகள் சில மாதங்களாக இருக்கும். சில நாட்கள் சில வாரங்கள் சில மாதங்கள் சில ஆண்டுகளாக இருக்கலாம். சோர்வுடைய நியாயமில்லை, வினைப்பயன் எப்படியோ அப்படியே நடக்கும் என்று எண்ணுகின்ற நடக்கும் என்பதை ஒருவன் சொன்னால் அன்றி தெரியாது. ஆகவே இதெல்லாம் வள்ளுவன் சொல்வான். கட்டிலாயினா செவி செல்வன், நான் கேள்வி கேள்வி உனக்கு கேட்டு தெரிந்துக்கிறதுக்கு வாய்ப்பு. உன்னை அறிய நூல்களை படிக்காவிட்டால் தெரிந்த வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள். வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நெருநல் உளநொருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகண்ணா. நேற்று நான் அங்கு பார்த்தேன் இங்கு பார்த்தேன், நேற்று பத்தாப்பா கடையில் சிகரெட்டு குடிச்சிருந்தார், நேற்று டீக்களை சாப்பிட்டார், அது உண்மைதான். அப்படியே நேற்று நின்றுட்டு பேசிட்டு போனார், யாம உண்மைதான். நேற்று நவர் நான் தானே ஹோட்டலில் சாப்பிட்டேன், அதுவும் உண்மைதான். நேற்று அவர் நான் தான் டிவி பார்த்தேன், அதுவும் உண்மைதான். ஆனால் நேற்று நல்லா இருந்தால் செத்து போயிட்டேன், இது பெருமையாக நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆக நிலையில்லா வாழ்க்கை பெற்றிருக்கிற நீ அதை விட்டுட்டு நீ அதை பற்றி தெரிந்து வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வது தான் வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒருவன் சொல்ல வேண்டும். வாழ்க்கை நிலையில்லாது அறிந்து அதுக்குரிய அதுக்குரிய வாய்ப்பை நிலையிலேந்து அறிந்து கொள்ள வேண்டும். நெருநல் உலன் ஒருவன் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.